வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நிறையா பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் படிவிளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மாரியம்மன் படிவிளக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது, பட் நம்ம விளக்கு கடையில் மாரியம்மன் விளக்கு எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போது நாம் ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிற மாரியம்மன் படிவிளக்கு, அழகாக மாரியம்மன் உட்கார்ந்துருக்காங்க. அந்த விளக்கில் முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு நாகம் இருக்குது. இந்த நாகத்தோடு அழகாக வந்து இந்த விளக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பின்னாடி வந்து திருவாச்சி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கருமாரியம்மன். பின்னாடி பார்த்திங்கன்னா நாகம் இருக்கும், தலையில் நாகம் இருக்கும், திருவாச்சி இருக்குது. அம்மனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக திருத்தமாக இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் ரெண்டு சிங்கம் வந்து படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது இந்த விளக்கில். இந்த விளக்கு எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். அடுத்ததாக மாரியம்மன், அவங்க பார்த்திங்கன்னா விநாயகர் முருகரோடு இருக்காங்க. சின்ன விளக்குலையே விநாயகர் முருகர், மேலே பார்த்திங்கன்னா மாரியம்மனுக்கு ஒரு திரிசூலமும் சேர்த்து வச்சுருக்குறோம். இந்த விளக்கு எல்லாமே நாங்களாகவே உருவாக்கிட்டோமானா கண்டிப்பாக கிடையாது. உங்களை மாதிரியான வாடிக்கையாளர்கள் கேட்டு கேட்டு வர்றது தான் இந்த விளக்கு. எங்களுக்கு இப்படி வச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த மாதிரி செய்கிறோம். அதே மாதிரி மாரியம்மன் விளக்குலேயே படி விளக்கில் ரொம்ப பெருசு இது. மேலே பார்த்திங்கன்னா நாகம் இருக்குது. அந்த திருவாச்சி அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்கும். அன்னை வந்து திரிசூலம், உடுக்கை, கத்தி, கபாலம் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை மாரியம்மன் விளக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அங்காளம்மன் விளக்குன்னு கூட கேட்பாங்க. ஏன்னா அந்த அங்காளம்மனுக்கு தான் வந்து காலுக்கு கீழே ஒரு தலை இருக்கும் அப்படின்வாங்க. அந்த இது வந்து அங்காளம்மன் விளக்கு அப்படின்னும் சொல்லி நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. முன்னாடி ரெண்டு சிங்கம் நம்ம வராகி விளக்கில் பார்க்குற மாதிரியே நல்லா பெரிய சிங்கம். இந்த விளக்கு குறைஞ்சது ஒரு 250 எம்எல் கிட்ட எண்ணெய் பிடிக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கில் இருக்கக்கூடிய மாரியம்மன், கருமாரியம்மன், அங்காளம்மன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மனோட கீழே பார்த்திங்கன்னா நல்லா இது பெரிய விளக்குன்றதுனால நல்லா தெளிவாக அழகாக முருகரும் விநாயகரும் இருக்காங்க. இந்த விளக்கும் நல்ல பெரிய விளக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த மாரியம்மன் மட்டுமே ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்சுக்கு மேலே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் விளக்குலேயே திரிசூலம் வச்சியும் இருக்குது. ஏன்னா அடுத்து ஆடி மாதம் வரப்போது நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் சரி, வீட்டில் கூழ் ஊற்றும்போது அந்த மாதிரி மாரியம்மனை வந்து அவ்வளோ வேண்டி கும்பிடுவாங்க. அதுவும் சென்னையில் வந்து ஆடி மாதம் அப்படின்னா ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமை, 7 வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த விளக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவாக விளக்கு செய்யணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். நாங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய விளக்குகள் பதிவு வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் இன்னும் அடுத்து என்ன விளக்கெல்லாம் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நாங்களும் நிறைய பண்ணுவோம். மீண்டும் ஒரு அற்புதமான விளக்கோடு சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.